ಅದನ್ನು ದಾರುಣ ಬಿಡುತ್ತಾರೆ. Shabbat shalom.
இந்த காலப்பாடம் தான் இது கரெக்டா இருக்கும். ரொம்ப எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் அதுல வந்து சாய்த்தியம்லாம் இருக்காது. இந்த ப்ராக்டிஸுக்குன்னு சொன்னா கூட அதுக்கும் வந்து ஒரு ஒரு அளவு இருக்கு. ஒரு கிளை கித்திரெல்லாம் வந்து அப்படின்னு ஏன்னா அது தாங்காது. ரெண்டு கடை என்ன ஓகே அது வந்து கொஞ்சம் இடம் கொடுக்கும். ஏன்னா அந்த சாய்த்தியமும் கூட வந்துட்டே இருக்கும். அதில் இது கொஞ்சம் இது பண்ண போகிறது இதான் புரியும். Oh
இதுவுமே வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ஜென்ரலாக இருக்கும். இப்போ என்ன, இப்போ நம்ம அந்த ரொட்டேஷன் பிரகாரம் அப்படியே பாடிக்கிறோம், அது இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறது சில இந்த ரொட்டேஷனை மாற்றாமல் பண்ணிடுவோம். அதுதானே தவிர்த்து இந்த ரொட்டேஷனுக்கு நான் சொல்லலை. நம்ம பாடம் பண்ணக்கூடிய கீர்த்தனைகளை இப்போ ஏன் இது இப்படி இருக்குன்னா, இப்போ ஏன் இந்த சாலை முதல்லே நமக்கு தோணலாம், எந்த அதில் இருக்கிற சொன்ன பகமாதா பகமாதான். ஆனால் அந்த ஒரு அழகு பண்ணும்போது அது வந்து உட்காரும் ஆட கேட்காதது தேவை கூட இல்லை, வெறும் சா ஓப்பட. அது அந்த ஒரு அந்த செய்தியில் வரும்போது இந்த முன்னேற்றத்தை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணலாம். அது பை எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஆளுக்கு. கண்ணுல செஞ்சி மதி பல மூலம்
ஃபர்ஸ்ட் செகண்ட் சேர்த்து பாடி Thank you.
Thyagaraja, Munu Pundina Thyagaraja, Munu
பாடி பாடுவோம். Yeah.
அதாவது தேவனப்பள்ளி தேவா தேவிக்கு கருணார தேவிக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு புத்தகத்துல நிறவு பாடும்போது அந்த சாயத்தியத்தின் மேல வந்து சங்கதிகள் போடாங்க
அந்த பிரயோகங்கள் அதில் வராமல் அவாய்ட் பண்ணிட்டு அனுப்பணும்.
கொஞ்சம் ராகம் பாடுமா? ஆமா, முக்காரி ரொம்ப ரொம்ப நல்லா பாட்டா. ஆமா, நல்லா பாடுவா. கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? பிள்ளை பிள்ளை na
நிறைய உருப்படி பாடப்படுமோ அந்த கீர்த்தனைகளெல்லாம் அதில் நம்ம அது வர சங்கரிகள ராகத்திலேயே அதெல்லாம் அந்த பெரிய அட்வான்டேஜ். கீர்த்தனை பாட முடியும், நிறைய கீர்த்தனை பாடும்போது அது வரும். ஏன்னா இப்போ இதில் இந்த நாலு சரத்துலேருந்து எடுத்துக்கலாம் கதைகளை. இது பஞ்சபத்திர பாட்டு இல்லையா, அந்த பஞ்சபத்திர
முகாரிக்கு இந்த கீதம் ரொம்ப நல்ல